எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மிருகங்களை வந்து வந்து பாவம் பாசமாக வந்து அதை வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வலி வேதனை எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து மிருகங்களால் வாய் பேச முடியாது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு இருக்கிற அதே தான் அதுக்கும் இருக்கும். ஆனால் வந்து சில பேர் வந்து அதை வந்து மதிக்கிறதே இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னால் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா யானையை வந்து எல்லோரும் முன்னாலேயும் வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதில் பார்த்திங்கன்னா தும்பிக்கை பக்கம் பார்த்திங்கன்னா ரத்தமாக வழிஞ்சிருக்கு, எல்லாருமே வந்து திட்டியிருக்காங்க. அப்படி வந்து அந்த யானையை போட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து அப்புறம் அந்த யானை அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் கூட அந்த இடம்லாம் ரத்தமாக சிந்தியிருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு பக்து வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு பக்தர் வந்து உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்படி யானையை போட்டு அவங்க அடிக்கிறாங்க, நீங்கள் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் கோயில் யானை மிருகங்கள் வந்து நம்ம சொல்கிறத ஓரளவு தான் கேட்கும். அதுக்காக ஓர அதை போட்டு அடி என்ன அடிக்கக்கூடாது, அங்குச்சத்தில் குத்தினா அதுக்கும் பாவம் வலிக்கும். அப்போ அப்படி ரொம்ப ஓவராக அடிக்கிறனால தான் சில சமயம் வந்து அது தாங்க முடியாமல் நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ தான் தாங்கும், அது வந்து ஓரளவுக்கு தான் கட்டுப்படும். அதனால் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக அடித்த உடனே தான் தாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளிருண்டு சில சமயம் வந்து அது ஓடுது. இதெல்லாம் வந்து மனசில் நினச்சி நம்ம என்றைக்குமே வந்து பிராணிகளை என்றைக்குமே வந்து துன்புறுத்தக்கூடாது. அது அப்படி வந்து எல்லாருமே வளர்க்குறவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி யார் வந்து நீங்கள் வளர்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வைக்கணும், இந்த மாதிரி பிராணிகளை வந்து நீங்கள் துன்புறுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி வைக்கணும். ஆனால் அதுவும் வந்து பாவம், அதுக்கு ரொம்ப பாவம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.